ஆப்பிளுக்கு ஒரு கப்பு மைதா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுடர் சுகர் சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது இதில் நம்ம 1 முட்டை சேர்த்துருக்கோம். இந்த முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு பால் சேர்க்கணும். பால் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ பால் அளவாக விட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆப்பிள் பஜ்ஜி போடுறதுக்கு இந்த ஆப்பிள் நம்ம எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஆப்பிளோட 2 சைடு நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அதோட தோலை எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த சைஸ் பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நடுவில் உள்ள அதோட சீடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க போறோம். இப்போ எல்லா சீட்ஸும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கலாம். அந்த பேன் சூடானதுக்கு அப்புறமா அதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்குள்ள எண்ணெய் சேர்க்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பஜ்ஜி மாவில் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதோட 2 சைடுமே இந்த மாதிரி ஈவனாக ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பவுடர்ட் சுகர் தூவணும். இப்போ நம்மளோட ஆப்பிள் ஸ்பைட்ங்கிற ஆப்பிள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு.